வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பாய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஏன்னா ஒரு கடைசி ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காகனு. அது வர வந்து இந்த கொரோனா லாக்டவுனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு வந்து கிடச்சிருச்சு. இது அந்த ப்ராடக்ட்டு. இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் கேமரா தான். இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்ன ஆக்ஷன் கேமரா இருக்குது அதெல்லாம் பார்ப்போம். நான் வந்து இதை அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது வந்து நம்ம 27 வந்து அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட வேண்டியது, அன்றைக்கி வந்து கையில் கிடைக்க வேண்டியது. கொரோனா லாக்டவுனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம கைக்கு வந்து இன்றைக்கி இந்த ஆக்ஷன் கேமரா வந்து வந்திருக்கு. பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 32 GB மெமரி கார்டு வந்து சாண்ட் டிஸ்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த ஓர வெஸ்ட்டு கேமரா எப்படி இருக்குது அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கவரை பார்த்தா நம்மளுக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. இதில் இந்த பபுள் டோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஃப்ரிட்ஜு அப்புறம் டிவி இதெல்லாம் வாங்கினா அது கூட வரும். இதை வந்து அமைக்க அமைக்க விளாடுவோம், அதுக்கு வந்து சவுண்டு கேட்கும். இது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கூட அடிச்சு போய் எனக்கு தான் உனக்கு தான்ட்டு அந்த ஞாபகம்லாம் வருது. சரி, இதை வந்து ஓர வச்சுட்டு பாக்ஸில் என்ன இருக்குது பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஷன் கேமரா பாக்ஸ் வந்துருக்கு. இதை கேம்பர்ட் அல்ட்ரா ஹெச்டி 4K ஆக்ஷன் கேமரா. இதில் வந்து 4K இருக்க சப்போர்ட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 MP ஆக்ஷன் கேமரா. அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா 4K வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ESA ஷேக்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது வந்துருக்கு. எக்ஸ்டர்னல் மைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபை ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரி ரிமோட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தாலும் அல்ட்ரா 4K ஆக்ஷன் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருப்பி ஒய்ஃபை இருக்குது, அப்புறம் அல்ட்ரா 4K இது மாதிரி வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸு, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு வந்து உள்ள என்ன இருக்குன்ட்டு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து. நம்ம வந்து ஃபோன் வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் சரி புக்லெட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த புக்லெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம்பர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்புறம் வந்து படித்து பார்ப்போம். இதை வந்து ஓர வச்சுட்டு அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து பாக்ஸை பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்தோடனே ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கேஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 40 meters இருக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து. அடுத்து கேமரா ஓர வச்சுட்டு வேறு என்ன இருக்கும் பாக்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 1030 mAh பேட்டரி வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரியை வந்து ஓர வச்சுட்டு நம்ம வந்து வேறு என்ன இருக்கும் பாக்ஸ்னு பார்ப்போம். அடுத்து இதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேசிங் இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதை வர வச்சுருவோம், வேறு என்ன இருக்குது பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைக் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது இதில் வந்து கடைசியாக பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா உள்ளே வந்து ஒரு ஜே மவுண்ட் இருக்குது. இதில் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஓர வச்சுருவோம், வேறு என்ன இருக்குது பார்ப்போம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, இது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜே மவுண்ட்லேயே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்காக இன்னொன்று கொடுத்துருக்காங்க வித் ஸ்க்ரூவோட இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 2 வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வித் 3 mm டேப்போட. சொன்னால ஸ்க்ரூ வந்து இன்னொன்று கொடுத்துருவாங்க, 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சு இப்போ நம்ம ஒரு பிளாக் இதெல்லாம் பண்ணுறோன்னா கையில் வச்சுட்டு பிளாக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமோட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரிமோட்டு, இதை வந்து ஓர வச்சிருவோம். அடுத்து வேறு என்ன இருக்குது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேஸோட கேப் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா டேமேஜில் ஸ்க்ராச் ஆயிடுச்சுன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸுக்கு வந்து.
இது ஒரு வேறு என்ன இருக்குது பார்த்தோன்னா, பாக்ஸ் வந்து 3mm டேப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இரும்பு ஒயர் மாதிரி இருக்குது, அது என்னென்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரில. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பார்ப்போம் பாக்ஸில், வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்தாங்களா, அதிலே எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கடைசியாக வந்து 4 டேக் வந்து இது கூட வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நம்ம ஓர வச்சிரும், பாக்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஐட்டம் பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 கேமராட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 ஐட்டம் வந்து இந்த பாக்ஸோடு வந்து நம்மளுக்கு வந்து வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 திங்ஸ் வந்து இந்த ப்ராடக்டில் வந்து இன்க்ளூடாக வந்து வருது, பேட்டரி எல்லாம் சேர்த்து. எல்லா யூடியூபருக்கும் ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்குறதாக தான் இருக்கும். ஆனால் எல்லாரோட ட்ரீமுன்னு பார்த்தீங்கன்னா குரோப்ரோ தான். அதை அடிச்சுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஆலையில் தான் சொல்லணும், பட்டு நம்ம பட்ஜெட் வந்து ஒரு 10K, அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த கேம்பர் வாங்கியிருக்கேன். ஏகேன் இருந்தது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு, பட்டு அது வந்து எக்ஸ்டர்னல்மே கிடையாது, நம்ம தான் எக்ஸ்ட்ரா வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இதில் ஏற்கனவே இதோட பழைய மாடல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இதோட ஆடியோ குவாலிட்டி அப்புறம் வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து பார்ப்போம் டீட்டெயிலாக வந்து. ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கில் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கேசிங் போட்டால் தான் இது வந்து வாட்டர் ப்ரூஃப். அதுவும் பார்த்தீங்கன்னா 40 meters வரைக்கும் வந்து இந்த கேஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துகிட்டால் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். உள்ளங்கையில் வைக்கலாம் போல், தீப்பெட்டி சைஸில் தான் இருக்கும் போல், அந்த அளவுக்கு குட்டியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு 3 ரூபா பார்லேஜி பிஸ்கட் சைஸில் தான் இருக்கும் போல், அந்த அளவுக்கு குட்டியாக கொடுத்துருவாங்க. கேமரா வந்து செம்ம காம்பாக்டாக இருக்குது. இது பில்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 20 MP வந்து நம்மளுக்கு வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் கேம்பருக்கு அந்த லோகோ இருக்குது. வேறு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்குது, பக்கத்தில் எல்இடி நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் போடுறதுக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது, அதுக்கப்புறம் மைக்கேக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது, HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இந்த சைடு இல்லை. அந்த சைடு இது சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆப்ஷனுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2-inch LCD டிஸ்பிளே வந்து தராங்க, டச் ஸ்க்ரீன் கிடையாது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் இதோட பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. நான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட்டு, கொஞ்சம் ரஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் கிரிப் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்லாட் வந்து இங்கே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து 720p வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து 720p 4K வரைக்கும் வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு சில சாம்பிள் மட்டும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோலேருந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஃபுட்டேஜஸ் அப்புறம் வந்து ஆடியோ அப்புறம் கேமரா குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து போடலாம். இப்போ வந்து ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜஸ் மட்டும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 1080p 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். இதோட வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1080p 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4K வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். 4K வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். கேமரா ஆங்கிள் அடிமுடி வேலில் கடலை திரட்டும் தைரியக்காரன் கலியுகத்தின் கடலான தாண்டி வா.
ஃபைனலாக இந்த கேமராட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7000 கிட்ட வந்து வருது. உங்களுக்கு வந்து இதில் வந்து 32 GB மெமரி கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ரி வந்து இன்க்ளூடாக இதில் வந்து தந்துடுறாங்க. இதுக்கு ஆஃபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6500 இன் சம்திங் வரும், ஒரு 6500 வரும். ஆஃபர் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து 6500 அந்த ரேஞ்சில் வந்து இந்த கேமரா வந்து கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஒரு ஒர்த்தான கேமரா தான் நான் நினைக்கிறேன். இந்த கேமராவோட பையிங் லிங்க் வந்து கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதோட வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி வந்து இதில் வந்து சாம்பிள் ஃபுட்டேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் எப்படி இருக்குது அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் வந்து எப்படி இருக்குது, அதில் எடுத்தால் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.